ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லூக்கா 1:39. மரியாள் எழுந்து மலைநாட்டிலே இடையாகியுள்ள ஒரு பட்டணத்துக்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். எலிசபெத் தன் முதல் வயதில் கர்ப்பிணியான செய்தியை அறிந்து கொண்ட மரியாள் தீவிரமாய் எலிசபெத்தை காண விரைந்தாள். எலிசபெத்தோடு 3 மாதங்கள் தங்கியிருந்து உதவிகள் செய்தார். மரியாள் எலிசபெத்துக்கு செய்த உதவிகள் சாதாரணமானதல்ல, அவருடைய உதவி அசாதாரணமானது. ஏனென்றால் உதவி பெறக்கூடியவர்கள் கர்ப்பிணி பெண்கள். ஆனால் கர்ப்பிணி பெண்ணாகிய மரியாள் கர்ப்பிணி பெண்ணாகிய எலிசபெத்துக்கு பணிவிடை செய்ய தனது நாசரேத் ஊரிலிருந்து மலைப்பகுதியான யூதேயாவுக்கு சென்றாள் என்பது சாதாரணமானதல்ல. நாசரேத் யூதேயாவிலிருந்து 140 கிலோமீட்டர். எனவேதான் மரியாள் செயல் அற்புதமானது, மகத்துவமானது. தன் சந்தோஷத்தை ஒதுக்கி தன் முழுமையான நேரத்தையும் மரியாள் எலிசபெத்துக்கு கொடுத்தாள். மரியாள் எலிசபெத்தின் 6வது மாதம் சென்று 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்தாள் என்றால், எலிசபெத்தின் ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் தன் கஷ்டத்தையும் பொருட்படுத்தாமல் உதவிகரம் நீட்டியவள் தான் மரியாள். எனவேதான் மரியாளின் உதவி உதவிகளின் உச்சம், உதவிகளின் உதாரணம், உதவிகளின் மகுடம் என்று அழைக்கலாம். மரியாளின் இந்த நல்ல செயல்களை நாமும் பெற்று வாழ இந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகை நமக்கு உதவட்டும். ஆமாம்.